ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமசி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? இன்றைக்கி புதினா, கொத்தமல்லி தழை, தேங்காய் எல்லாம் வச்சு ஒரு தொகையில் அரைக்க போகிறோம். இன்றைக்கி கீரை இல்லை, அதனால் இந்த மாதிரியாவது நான் பண்ணணும். நான் பிளான் பண்ணி பண்ணுறேன், தொகையில் அரைக்க போகிறேன். இதில் நிறைய அயன் சத்து, கால்சியம் சத்து, எல்லா சத்துக்களும் இருக்குது. ஸோ ஒரு துண்டு புளியும் வச்சுருக்கேன் தேங்காயோட. வறுக்கிறதுக்கு 4 மிளகா வத்தல், 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இப்போ ஒரு இலுப்பச்சட்டியை அடுப்பில் ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு அதில் செக்கெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொகையிலுக்கு. அது வந்து பொரிஞ்சால் போகும். பொரியறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த உளுத்தம் பருப்பை சேர்த்துடுங்க. 4 மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா ப்ரௌனாக வதக்கணும். ப்ரௌனாக வதக்கி ஒரு தட்டில் எடுத்து வச்ச பிறகு இதே சட்டியில் கொஞ்சம் சூடு இருக்கும் பொழுது கொஞ்சம் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயம் போடலை, ஏன்னா புதினாலேயே எல்லா சத்தும் இருக்குது, டைஜஷனுக்கு வேணுங்கிறதுனால பெருங்காயம் ஆட் பண்ணல. ஸோ இதை நல்லா வதக்குங்க. இது தேங்காய் இல்லாமல் கூட நீங்கள் அரைக்கலாம். நிறைய தழை இருந்ததுன்னா அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து தேங்காய் போட்டோன்னா 1-2 நாளைக்கு நல்லாயிருக்கும். இது சுருங்கி எடுத்து பாருங்கள். இதெல்லாம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் வேணுங்கிற உப்பை, இதுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை சேர்த்துட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. எஸ், ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுடுங்க. தொகையில் ரெடி. இப்போது இதுக்கு தேவைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு பீட்ரூட் கறி பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறமா தோலை சீவி நம்ம துருவி வைத்து துருவி பண்ண போகிறோம். இன்றைக்கி பொரியல் துருவியாச்சு. இப்போது அடுப்பில் ஒரு எலுப்பச்சட்டி ஏற்றி செக்கெண்ணெய், தேங்காய், கொஞ்சம் தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன் துருவு மேலே தூவறதுக்கு. கடைசியில் தூவ போகிறோம் அது. இப்போது இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. செக்கெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கோங்க. இதில் மிளகா வத்தல் நான் தாளிக்க போகிறதில்ல, ஏன்னா கடைசியில் மிளகு தட்டி போட போகிறேன். இந்த பீட்ரூட்லேயே வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், ஒரு லைட்டாக துவர்க்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மிளகு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிங்க. தாளிச்சுட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்க்குறோம். எஸ், என்ன வாசனை! வா, இதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, கல்லுப்பு சேர்க்குறேன், ராக் சால்ட். அந்த துருவி வச்ச தட்டே கொஞ்சம் அளவை விட்டுலாம் போகிறோம். ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் ஜலம் விட்டால் போகிறோம். ரொம்ப விட வேண்டாம், மூடி வைக்கணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா அது ஒரு 5-10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இதை நல்லா வந்து கலந்து விட்டு அடுப்பை வந்து மீடியமில் வைங்க. ரொம்ப பெருசாக வச்சு சமைக்காதீங்க, மீடியமில் வச்சுருங்க. இது நம்ம வந்து அந்த 5 மினிட்ஸில் தண்ணி வந்து வற்றி உங்களுக்கு இது குக் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து மிளகு தட்டி வச்சுப்போம். சூப்பர், மிளகு போடலாம். 1 ஸ்பூன் மிளகு போகிறோம். இதை நல்லா தட்டிக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடர் வேணாம், லைட்டாக தட்டினா போகிறோம். எஸ், தேங்காய் தூவுறோம், அது மேலே மிளகு பொடியும் போடுறோம். எஸ், இது சூப்பர் ரெடி. இதில் வந்து B12 ஒரு விட்டமின் கிடைக்கிறது. கண்டிப்பாக டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட சாப்பிட்லாங்க. 10 நாளைக்கு ஒரு முறை தான் அந்த பொரியல் வரும் நம்மளுக்கு ரவுண்ட்ஸில். கண்டிப்பாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஆ, சூப்பர் வாசனை. இப்போது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது டைனிங் டேபிள் எல்லாத்தையும் வச்சிடலாமா சாப்பிட்றதுக்கு? பொரியல், தொகையல், சாதம் எல்லாம் ரெடி. ஹஸ்பண்டு சாதம் போட்டாச்சு தட்டில், தொகையில் போட்டாச்சு, போட்டாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க.